हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्ठकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं तमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दमार् अध्यायम् பத்தொன்பது பொம்சவனம் என்ற வேத சடங்கை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதங் பதங் பதம் இருபத்தி ஒன்று ஏத்தேன பூஜா விதினா மாசான் சகாயனம் நீத்வாதோ துவாதோ உபரமே சாத்வீ கார்த்திகே சரமே அகனி ஒன் பை ஒன் மீனிங் ஏத்தேன இந்த பூஜா விதினா பூஜா நியமத்துடன் மாசான் துவாதச பனிரெண்டு மாதங்கள் ஹாயானம் ஒரு வருடம் நீத்வா கழிந்த பிறகு அத பிறகு உபரமே உபவாசம் இருக்க வேண்டும் சாத்வி பதிவிரதையான மனைவி கார்த்திகே கார்த்திகை மாதத்தில் சரமே அகனி கடைசி நாளன்று டிரான்ஸ்லேஷன் பதிவிரதையான அந்த மனைவி இத்தகைய பக்தி தொண்டை ஓராண்டு காலத்திற்கு தொடர்ந்து செய்து வர வேண்டும் ஒரு வருடம் கழிந்ததும் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி என்று அவள் உபவாசம் இருக்க வேண்டும் பதம் இருபத்தி இரண்டு கிருஷ்ணம் அபியர்ச்ச பூர்வவத் பயகேன சர்பிஷ ீபதி ஒன் பை ஒன் மீனிங் ச ஸ்வபூதே மறுநாள் காலையில் அப்ப நீரை உபஸ்பிருஷ்ய தொட்டு கிருஷ்ணம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அப்பயர்ச்ச வழிபட்டு பூர்வவத் முன்போலவே பயசு ஸ்ருத்தேன காய்ச்சிய பாலுடன் ஜூஹுயாத் படைக்க வேண்டும் சருணா சர்க்கரை பொங்கல் நைவேத்தியத்துடன் சக உடன் சர்பிஷா நெய் சர்பிஷா நெய் பாக யக்ன விதானேன க்ருஹிய சூத்திரங்களின் முறைப்படி க்ருஹிய சூத்திரங்களின் முறைப்படி துவாதச பனிரெண்டு ஏவ உண்மையில் ஆகோதி நெவேதியங்களை பதி கணவன் டிரான்ஸ்லேஷன் மறுநாள் அதிகாலையில் நீராடி முன்போலவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அவள் வழிபட்டபின் கிருஹிய சூத்திரங்களில் கூறப்பட்டபடி பண்டிகை காலத்தில் சமைப்பதைப் போல சமைக்க வேண்டும் நெய்யை கொண்டு சர்க்கரை பொங்கலை பனிரெண்டு தடவைகள் அக்னியில் நிவேதனம் அதாவது ஆகூதி செய்ய வேண்டும் பதம் இருபத்தி மூன்று ஆசிஷக சிரசாதாய த்விஜக பிரீத்தை சமீரிதா பிரணம்ய சிரசா பக்தியா புஞ்சித தத் அனு ஒன் பை ஒன் மீனிங் ஆசிஷ ஆசிகளை சிரசா தலையால் ஆதாய த்விஜய் பிராமணர்களால் பிரீத்தை திருப்தியடைந்த சமீரிதா கூறப்பட்ட பிரணம்ய வணங்கிய பின் சிரசா தலையால் பக்தியா பக்தியுடன் ச உண்ண வேண்டும் தத் அனு தத் அனுக்ஞயா அவர்களுடைய அனுமதியுடன் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு பிராமணர்களை அவர்கள் திருப்திப்படுத்த வேண்டும் திருப்தியடைந்த பிராமணர்கள் ஆசிகளை வழங்கும் போது அவள் பக்தியுடனும் மரியாதையுடனும் தலையால் அவர்களை வணங்க வேண்டும் பிறகு அவர்களுடைய அனுமதியுடன் பிரசாதத்தை உட்கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் பத்தொன்பது பும்சவனம் என்ற வேத சடங்கை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றுடைய உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதிற்கு ஜெய் ஹரி போல்